ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டு மே மாதம் இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர் வந்து இங்கிலாந்தில் நடக்க இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே சிறப்பான முறையில் தயாராகி வந்துட்ருக்காங்க. இதில் தற்போது இந்த 2019 ஆண்டில் உலகக்கோப்பையில் நியூசிலாந்து அணியில் 15 பேர் கொண்ட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த உலகக்கோப்பைக்காக நியூசிலாந்து அணியில் இருந்து விளையாட போகிற 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை அந்த கிரிக்கெட் வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த வீரர்கள்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த அணியோட கேப்டனான கேன் வில்லியம்சன், அனுபவ வீரரான ராஸ் டெய்லர், விக்கெட் கீப்பர் டாம் லாதம், மாற்று விக்கெட் கீப்பர் டாம் பிளண்டல், மிச்சல் சாண்டனர், காலின் டி கிரான்ஹோம், நிக்கி ஃபெர்குசன், டிம் சவுதி, ட்ரென் போல்ட், காலின் டி கிரான்ஹோம், இஷ் சோதி, ஹென்றி நிக்கோலஸ், மார்டின் கப்தில், மேட் ஹென்றி, ஜிம்மி நீசம், இந்த ஒரு 15 பேர் கொண்ட அணியோட தான் நியூசிலாந்து அணி இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில களமிறங்க போறாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அணியோட மாற்று விக்கெட் கீப்பரா டாம் பிளண்டல் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தற்போது சமீபத்துல தன்னோட முதல் டெஸ்ட் போட்டி சதத்தை பூர்த்தி செய்த அவரு, இதுவரைக்கும் ஒருநாள் போட்டிகளில் விளையாண்ட அனுபவமே இல்லாதவரு, 2 டெஸ்ட் போட்டி மற்றும் 3 T20 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய அனுபவம் கொண்டவரு. இந்த மாதிரியான ஒரு புதுமுக வீரரை ஒரு முக்கியமான போட்டியான உலகக்கோப்பையில நியூசிலாந்து அணி தேர்வு செஞ்சிருக்கிறது அனைவருமே வந்து ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல அந்த அணியின் அனுபவ வீரரான ராஸ் டெய்லர் தன்னோட 4வது உலகக்கோப்பையில வந்து விளையாட போறாரு. அதே போல அந்த அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன், டிம் சவுதி, மார்டின் கப்தில் இவங்க எல்லாம் தன்னோட 3வது உலகக்கோப்பை போட்டியில விளையாட போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.